முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை ஒரு அரசர் ஆண்டுகிட்டு வந்தார். அந்த அரசர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நேர்மையான வழியில் மக்களுக்கு வந்து எப்போவுமே நன்மை பயக்கிற மாதிரி முடிவுகள்லாம் எடுப்பார். ரொம்ப அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அரசவையில் ஒரு ராஜகுரு ஒருத்தர் இருந்தார். ராஜகுருனா வேறு யாரும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ராஜகுருக்கிட்ட தான் அரசர் வந்து கலந்தாலோசிப்பார். ராஜகுருன்னா சும்மா சாதாரண மனிதர் கிடையாது, அவர் ரொம்ப வேதங்கள்லாம் படித்து பல நாட்டில் இருக்கிற பல அரசியல் அந்த அமைப்புகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அறிவார்ந்த சிந்தனைகளை பயன்படுத்தி தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அறிவு கூர்மையான ஒரு மனிதர் வந்து அந்த அரசவையில் இருந்தார். இந்த அரசருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே அந்த ராஜகுருக்கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு தான் முடிவு எடுப்பார். இதனால் என்னென்னா அந்த ராஜகுரு மேலே இந்த அரசருக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ ராஜகுரு வந்து அந்த அரசவைக்குள்ள நுழையிறாருன்னா பார்த்தாங்களேன், உடனே அரசர் வந்து அவரோட அரியணையில் எழுந்திருச்சுருவார். எழுந்திருச்சு கீழே இறங்கி வந்து ராஜகுருவை வணங்கி அவரை வந்து வரவேற்று அவர்கிட்ட பேசுவார். இது வந்து எப்போவும் நடக்கிறது தான், இயல்பாக நடக்கிற விஷயம். ராஜகுருவில் நுழைஞ்சாவே அரசர் வந்து அவரோட அரியணையிலேருந்து எழுந்து வந்து மரியாதை கொடுப்பார். அந்தளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையுமே அந்த ராஜகுரு மேலே வச்சுருந்தார். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த அரசருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்காருன்னா அந்த மனிதருக்கு அவரோட நடத்தை முக்கியமாக இல்லை அவர்கிட்ட இருக்கிற அந்த அறிவாற்றல் முக்கியமாக அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதாவது நடத்தைன்னா நம்ம வந்து இப்போ நன்னடத்தைன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம், அந்த மாதிரி நடத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக, அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் வந்து ரொம்ப பெரிய ஒரு அறிவாற்றலில் கொண்ட மனிதராக இருக்காருன்னா அது முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை அரசர் வந்து அந்த ராஜகுருக்கிட்ட கேட்குறாரு. உடனே ராஜகுருவுமே அந்த டைமில் வந்து அரசர்கிட்ட, அரசரே எனக்கு வந்து ஒரு சில நாட்கள் டைம் கொடுங்க, இந்த கேள்விக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியாது, ஒரு சில நாட்கள் டைம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுரு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜகுரு வந்து அந்த நாட்டோட கருவூலம்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட வரி பணம் எல்லாமே வந்து அந்த கருவூலம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த ட்ரெஷரர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளியுமே இருப்பார். அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜகுரு அந்த கருவூலத்துக்கிட்ட போகிறாரு. போயிட்டு போன உடனே அங்கே இருக்கிற அந்த காவலாளி வந்து ராஜகுருவை வணங்குறாரு. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய மனிதர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ராஜகுருவுமே அவர்கிட்ட வணக்கம் சொல்லிவிட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. கருவூலத்துக்குள்ளே போயிட்டு ஒரு தங்க காசை எடுத்து இவரோட பையில் போட்டுக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. உடனே அந்த காவலாளி வந்து எதுவுமே சொல்லலை. சரி, ஏதோ ராஜகுரு வந்து ஏதோ ஒரு காரணமாக வந்திருக்காரு, சரி ஒரு தங்க காசு தானே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாரு. என்னென்னா மறுபடியும் அடுத்த நாளுமே ராஜகுரு உள்ளே வராரு. வந்துட்டு மறுபடியும் ஒரு தங்க காசை எடுத்து பைக்குள்ளே போட்டுட்டு திரும்ப வெளியில் போயிடுறாரு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10-15 நாளுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு டெய்லியும் வராரு. போயிட்டு அந்த கருவூலத்துக்கிட்ட போயிட்டு ஒரு தங்க காசு எடுத்து அவர் பையில் போட்டுக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. காவலாளிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லன்னு விட்டுடலாம், இப்படியே போச்சுன்னா வச்சிங்களேன் அந்த கருவூலத்தில் இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் அந்த காவலாளிக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை முடிஞ்சிடும். இதனால் காவலாளி என்ன பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் ராஜா கிட்ட போய் முறையிடுறாரு. ராஜா கிட்ட போயிட்டு, மன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ராஜகுரு வந்து அடிக்கடி கருவூலத்துக்கிட்ட வராரு, வந்துட்டு அவர் பாட்டு உள்ளே போகிறாரு, போயிட்டு ஒரு தங்க காசு எடுத்து அவர் பையில் போட்டுக்கிட்டு வெளியில் போயிடுறாரு. இது வந்து ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து டைரெக்டாக அவர்கிட்ட சொல்லவும் முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல, நீங்கள் தான் வந்து இதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட அந்த காவலாளி வந்து முறையிடுறாரு. உடனே மன்னருமே சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி அனுப்பி விட்டுறாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகுரு எப்பவும் போல் அந்த அரசவைக்குள்ளே நுழையிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து அவருடைய அரியணையிலேருந்து எழவே கிடையாது, அங்கேயே உட்காந்துருக்காரு அமைதியாக. அங்கே இருக்கிற மற்ற அமைச்சர்களுமே யாருமே எழவே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ராஜகுரு அப்படியே கொஞ்சமாக நடந்து மன்னர் பக்கம் போகிறாரு. அவர் பக்கம் போகும்போதே ராஜகுருக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன எப்படின்னா நாம் வந்து இந்த தங்க காசுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் மன்னர் காதுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் ராஜகுருவுக்கு புரிஞ்சு போச்சு. அவர் பக்கம் போன உடனே மன்னர் வந்து ரொம்ப குரலை வந்து ஒசத்தி பேசுகிறாரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ராஜகுருக்கிட்ட ரொம்ப பணிவாக பேசுவார் மன்னர்,
ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரலை ஒசத்தி ஒரு குற்றவாளிகிட்ட ஒரு விசாரணை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஐயா உங்களை வந்து நான் எவ்வளோ நம்பினேன், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, நீங்கள் ஏன் இப்படி தினமும் போயிட்டு கருவூலத்தில் ஒவ்வொரு தங்க காசாக திருடிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்கள் மேலே வந்து நான் எவ்வளவோ மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன், மக்கள் எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப பெரிய ஒரு மனிதர், ரொம்ப ஒரு அறிவுள்ள ஒரு மனிதர்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு மேன்மையான இடத்துல உங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அப்படி இருக்கிற வேண்டிய ஒரு மனிதர் வந்து இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி தினம் தினம் ஒரு தங்க காசாக திருடிக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டார். அவர்கிட்ட இருக்கிற கோபத்தை பூரா அப்படியே வெளிப்படுத்திட்டாரு. உடனே ராஜகுரு வந்து ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அரசவையே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து ராஜகுரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னா நீங்கள் வந்து ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு மனிதருக்கு நடத்தை முக்கியமா இல்லை அந்த மனிதர்கிட்ட இருக்கிற அந்த மனிதனோட அறிவாற்றல் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த செயலெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுரு கேட்குறாரு. அது என்னென்னா ராஜகுரு சொல்கிறாரு, எங்கிட்ட இருக்கிற அறிவாற்றலை பற்றி உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா இருந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் வந்து எங்கிட்ட தான் கேட்பீங்க, இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு சில நாட்கள் அந்த தங்கத்தை திருடுறேன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து என்னுடைய நடத்தையை சந்தேகப்பட்டுட்டு என்னை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, என் மேலே வச்சுருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு, என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளியவே நீங்கள் நினச்சிட்டிங்க, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வந்து மொத்தமாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவுமே எங்கிட்ட இருக்கிற அந்த அறிவாற்றல் அப்படியே தான் இருக்குது, ஆனாலுமே நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அந்த மரியாதை அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக போயிடுச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு கேட்குறாரு. உடனே இப்போ தான் வந்து மன்னருக்கு புரியுது, ஒரு மனிதர்கிட்ட எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி அந்த மனிதர் வந்து இன்னொருத்தக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைங்கிறது வந்து கிடைக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ செல்வங்கள் வேணாலும் வச்சுருக்கலாம், ஆனாலுமே அவர் மற்றவங்கிட்ட நடந்துக்கிற விஷயம் ரொம்ப தவறாக இருந்துச்சுனாலோ இல்லை அவர் செய்கிற செயல் வந்து நல்ல விதமாக இல்லைன்னா வச்சுங்களேன் அவருக்கான மரியாதை எப்போவுமே கிடைக்காது. இது வந்து மன்னருக்கு அப்போ தான் புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நாம் வந்து ரொம்ப பணக்கார ஐட்டம்னா நம்மளுக்கான மரியாதை கிடச்சிரும், நாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பதவியில் போய் உட்காந்தோம்னா நம்மளுக்கான மரியாதை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் வந்து அது வந்து ஒரு போலியான மரியாதை, உங்கள் கண் முன்னாடி வந்து உங்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க, ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க. அதனால் உண்மையான மரியாதை எப்போ கிடைக்குன்னா நீங்கள் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களை நடத்தை எப்படி இருக்குது, நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது வந்து மற்றவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நடத்தையை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுங்க, எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல விதமாக பழகுங்க, உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக வந்து சேரும். இதை மட்டும் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் யாருமே உங்களை வந்து மரியாதை குறைவாக யாருமே நடத்த மாட்டாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.